ஹலோ வணக்கம் வெல்கம் நண்பா, நான் உங்கள் சினிமா ரசிகன். இந்த வீடியோவில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவாளாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜய் ஆண்டனியோட கோடியில் ஒருவன் இந்த படம் செப்டம்பர் 17 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன 21 நாளில் 10.5 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ பாதி நடிப்பில் செப்டம்பர் 30 ரிலீஸ் ஆன படம் தான் சிவகுமாரின் சபதம். இந்த படம் ரிலீஸ் ஆன 8 நாளில் 7.8 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதே செப்டம்பர் 30 ரிலீஸ் ஆன நோ டைம் டு டை, இந்த படம் ரிலீஸ் ஆன 8 நாளில் 300 மில்லியனுக்கும் மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அக்டோபர் 1 ரிலீஸ் ஆன ருத்ர தாண்டவம், இந்த படம் ரிலீஸ் ஆன 7 நாளில் மொத்தமாக 8 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம சிவகார்த்திகனோட டாக்டர், இந்த படத்தை அக்டோபர் 9 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தியேட்டரில். இந்த படம் ஃபர்ஸ்ட் டேல மட்டும் 11 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருந்தது. டே 2ல இந்த படம் 11 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படம் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 22 crore மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ்நாடில் மட்டும் 15 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டாக்டர் இன்னும் ஒரு டேஸில் எந்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு.